Samaritans for these craft. Hello friends, welcome to our channel. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நான் இன்றைக்கி வந்து வேஸ்ட் கம் பாட்டில் வச்சு தான் கிராஃப்ட் பண்ண போகிறேன். அதுக்காக நான் இன்றைக்கி 3 கம் பாட்டில் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நான் மார்க் பண்ணுற மாதிரியே நீங்களும் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த கிராஃப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த கம் பாட்டிலெலாம் ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கையில் நல்லா ஒட்டாமல் இருக்கும். நான் மார்க் பண்ணிவிட்டேன், அதேமாதிரி நீங்களும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து அதை கட்டர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது நம்ம பண்ண ஹோம்மேட் கட்டர். இதோட லிங்க் வேணுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதேமாரி நான் 3 பாட்டிலில் இருக்கிறதையும் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம கம்மோட நாசில் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ அப்போ தான் வந்து இந்த கிராஃப்ட்க்கு நல்லாயிருக்கும். ஸோ அதை நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க 3 பாட்டிலுக்கும். இப்போ நான் கட் பண்ணி அதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதேமாரி 3 பாட்டிலுக்கும் நான் கட் பண்ணிட்டேன் பாருங்கள். ஸோ இதை எடுத்து நம்ம ஓரமாக வச்சதுக்கப்புறம் நான் ஃபெவிக்ரில் அக்ரைலிக் கலர் ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் போஸ்டர் கலரில் ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். ஸோ இதை ரெண்டுத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி தான் இப்போ நம்ம இந்த கம் பாட்டில் கொடுக்க போகிறோம். ஸோ இதை நம்ம ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல கலராக கிடைக்கும், அதனால தான் நான் ரெண்டு கலர் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன். நான் இதை வந்து 3 பாட்டிலுக்கும் பெயிண்ட் அடிச்சுட்டு காய வச்சு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரிப் பேப்பர் எடுத்திருக்கேன், அதை வந்து ஃபோல்டு பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ட்ரையாங்கிள் ட்ரையாங்கிள் ஷேப்பாக வரைஞ்சி அதை கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கம் பாட்டில், அதில் வந்து இதை நம்ம ஒட்ட போகிறோம். ஸோ மேலே வந்து ஒட்டுறதுக்காக நீங்கள் ட்ரையாங்கிள் வந்து நேராக இருக்கிற மாதிரி ஒட்டிக்கோங்க கரெக்டாக. அப்புறம் பாக்கி உள்ளதை நீங்கள் ட்ரிம் பண்ணிக்கோங்க. சூப்பர் சூப்பராக இருக்குது பாருங்கள். கீழே உள்ளதுக்கு நான் கம் ஒட்டிட்டேன். அதை வந்து நம்ம எப்படி ஒட்டோம்னா ட்ரையாங்கிளை வந்து தலகீழ ஒட்டணும். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு கீழ் பல் இருக்கும் இல்லையா, ஸோ அதுமாரி இருக்கும். ஸோ இப்போ நான் இதை ஒட்டிட்டேன். அதேமாரி நம்ம 3 கம் பாட்டிலுக்கு ஒட்டிக்கலாம். இப்போ நான் 3த்துக்கு ஒட்டி வச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா நான் ஃபேப்ரிக்கா அக்ரைலிக் கலர் எடுத்திருக்கேன், ஒயிட் கலர். ஸோ அதை வந்து நம்மளுக்கு ஐஸ் மாரி வைக்க போகிறோம். இந்த ஷார்க்குக்கு ஐஸ் மாரி வச்சிடலாம், 3த்துக்கும் அதேமாரி ஐஸ் வச்சிடலாம். அக்ரைலிக் பிளாக் கலர் எடுத்திருக்கேன், அதை வந்து நம்ம ஒயிட் கலர் வச்சோம் இல்லையா, அதுக்கு உள்ளே வந்து திருப்பி ஒரு பிளாக் கோட்டிங் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் நான் கார்ட்போர்டில் வந்து ரவுண்ட் ஷேப் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கும் கொஞ்சம் சின்னதாக வச்சு அதுக்கு ஒரு அவுட்லைன் மட்டும் கிடைக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணி நான் கலர் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா நம்ம பண்ணோம் இல்லையா கம் பாட்டில் வச்சு, அதில் வந்து த்ரெட் எடுத்து நம்ம கேப்போட நாசிலில் மாட்டிக்கலாம். மாட்டி அதுக்கப்புறம் நம்ம பாட்டிலுக்குள்ளே அதை ஃபிக்ஸ் பண்ணி இந்த சைடாக எடுத்துடலாம் நம்ம த்ரெட் நூலை. அதுக்கப்புறம் நம்ம பாட்டிலை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் பாட்டில் கேப்பை. கீழே வந்து நம்ம ஒரு நாட் போட்டுடலாம். நல்லா டைட்டாக 2-3 நாட் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்லா டைட்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம போட்டாச்சு. அதை வந்து நம்ம பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஒரு சர்க்கிள் அவுட்லைன், அதில் வந்து கட்டிக்கலாம்.
அதுலேயும் ரெண்டு மூணு நாட் போட்டுக்கோங்க. எக்ஸஸாக இருக்கிற நூலை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சூப்பராக இருக்குது பாருங்கள். அதேமாரி பாக்கி ரெண்டையும் நான் கட் பண்ணி கட்டிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ நான் ஒரு கார்ட்போர்டு எடுத்து அதில் வந்து ஃபிஷ் ஷேப் வரைஞ்சிருக்கேன். இதுமாரி ஒரு ரெண்டு மூணு நல்லா வரைஞ்சிக்கலாம், பெருசாக கூட வரைஞ்சிக்கோ நீங்கள் உங்களுக்கு வேணும்னா. இதை வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். ரெட் அண்ட் பிளாக் கலர் நான் கொடுக்குறேன். போஸ்டர் கலர் தான் நான் இப்போ கொடுக்குறது. ஒரு ஃபோர் ஃபிஷ்க்கு ரெட், ஃபோர் ஃபிஷ்க்கு பிளாக் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஐஸ் போட்டு எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அப்புறம் நம்ம பண்ணி வச்ச ஃபிஷ்ஷெல்லாம் வந்து நான் எனக்கு தோன்ற இடத்துல நான் ஒட்டியிருக்கேன். நீங்களும் எப்படி உங்களுக்கு பிடிக்குதோ அதுமாரி ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வாலில் மாட்டணும் இல்லையா, அதுக்காக வந்து ஒரு த்ரெட் எடுத்து நான் மேலே கட்டிக்கிறேன். ஸோ இதை கட்டினதுக்கப்புறமா இந்த கிராஃப்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை நீங்கள் வாலில் மாட்டிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.